ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெரி அப் ரெசிபி. ஸோ பெரி அப் வந்து நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரியில் பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரியில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ப்ளூபெரி, பிளாக்பெரி எந்த பெரியில் வேணாலும் இதை பண்ணலாம். நான் ஃப்ரூட் பே போய் நான் இதை பர்சனலாக டேஸ்ட் பண்ணாட்டியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ஸோ 500 கிராம் ஸ்ட்ராபெரி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ஸ்ட்ராபெரி பியூரி வேண்டாம், ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் கூட யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராபெரி பியூரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு பாதியை மாற்றி வச்சுட்டு இன்னொரு பாதி வந்து ஸோ ஃப்ரூட் யோகர்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பவுலில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி பியூரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே சூப்பர் மார்க்கெட்ஸில் ரெடிலி அவைலபிளாக இருக்குது ஃப்ரூட் யோகர்ட். அதில் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே எல்லாமே ஸ்ட்ராபெரி பியூரியில் தான் பண்ண போகிறேன். ஸோ யோகர்ட் கூடவே வந்து நம்ம சுகர், தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா ஒரு நல்லா கலர்ஃபுல் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ இப்போது வந்து நான் ரெடி பண்ணுறது லைட் ஷேட், இன்னும் வந்து டார்க்கர் ஷேட் ரெடி பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பியூரி ஆட் பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி, இன்னும் தேவை இருக்குது எனக்கு இந்த கலர் பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பியூரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரூட் யோகர்ட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லைட்டர் ஷேட், ஸோ டார்க்கர் ஷேட் இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியூரி ஆட் பண்ணி பண்ணது. ஸோ இது வந்து லைட்டர் ஷேட், நம்ம இப்போது நான் காமிச்ச லைட்டர் ஷேட். ஸோ அப்படி இது ரெண்டத்தையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ இது கிளாஸில் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஐஸ்கிரீம் முக்கியமாக தேவை. ஐஸ்கிரீம் வந்து நான் இங்கே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன். வேனிலா ஃப்ளேவர்னால் ரொம்பவே பெஸ்ட்டு, பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா கேஷ்யூநட்ஸ் டாப்பிங். ஸோ அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ், இங்கே வந்து பிளெயின் ஃப்ளேவர் கார்ன்ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டால் கிளாஸில் தான் நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிள் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து எப்போவுமே டாப்பில் ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிட்டேன், இல்லாட்டி நான் டாப்லேயே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி பியூரி ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி பியூரி நம்ம மாற்றி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ராபெரி பியூரி இல்லாட்டி ஸ்குவாஷ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளேவரில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இனி வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப அதாவது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிடணும். ஸோ இனி வந்து டார்க்கர் ஷேட் யோகர்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டார்க்கர்லேருந்து லைட்டர் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் டார்க்லேருந்து லைட் ஆட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் அசம்பிள் பண்ணலாம். இனி வந்து லைட்டர் ஷேட் ஸ்ட்ராபெரி யோகர்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சைடில் பட்டுடுச்சு, சாரி. ஸோ இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த கார்ன்ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக ரோஸ்டட் ஓட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ராபெரி பீசஸ் வந்து அதுக்கு மேலே போடுறேன். ஸ்ட்ராபெரி பீசஸ் இது ஆப்ஷனல் தான், இதெல்லாம் போடணும் அப்படின்னு கிடையாது. இனி வந்து நான் ஸ்ட்ராபெரி யோகர்ட்டே ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராபெரி யோகர்ட் ஆட் பண்ணுறதுக்கப்புறமா அந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி பியூரி இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பையன் என்னென்னா, இதை எப்போ நான் எடுத்து பண்ணுவேன் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இனி வந்து ஃபைனலாக ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிவிட்டு இனி வந்து மேலே கேஷ்யூநட் டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் க்ரஷ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இனி மேலே கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் ஸ்ட்ராபெரி பீசஸ் வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம அசம்பிள் பண்ணி முடிஞ்சு. இனி எப்படி ஃப்ளிப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணிக்கணும், ரொம்ப ஸ்லோவாக பண்ணிக்கணும். ஸோ இதை நீ வந்து இந்த கிளாஸை எடுத்துட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி நம்ம ஃப்ரூட். ஸோ அவ்வளோதான், நம்ம பெரியப்ப வந்து இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் அவன் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு என்னென்னா இதை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தான். ஸோ
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.